அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். பத்தாம் வகுப்பு ஜாமெண்ட்ரி, அதாவது வடிவியல், எக்ஸ் நம்பர் 4.2 சம் 3 பார்க்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி அண்ட் இ ஆர் பாயிண்ட் ஆன் தி சைட்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் ஏசி ரெஸ்பெக்டிவ்லி. ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் ஷோ தட் டிஇ இஸ் பேரலர் டு பிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கோணம் ஏபிசியில் டி மற்றும் இ என்பன புள்ளிகள் முறையே பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன. பின்வருபவற்றில் பிஇ இஸ் பேரல் டு டிஇ என நிரூபிக்கன்னு கேட்டிருக்காங்க. அது ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க, ஏபிசி ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இடையில ரெண்டு பாயிண்ட் வருது, ஏக்கும் பிக்கு இடையில வருது. என்ன வருதுன்னா டி வருது, ஏக்கு சிக்கு இடையில சிஇ வருது. ஸோ இதில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா ஏபி வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை ஏடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹோல்டு 12, இதில் இது 8னா இந்த பகுதி என்ன வரும், 4 தானே வரும். 8 + 4 = 12. ஸோ ஏஇ வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஏசி இந்த ஹோல் பகுதி வந்து 18 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இது என்ன வரும், மீதி இருக்க 6 வரும். ஸோ இதான் அவங்க கொடுத்த வேல்யூ. இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ என்ன தேரம் பயன்படுத்த போனால், பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தேரம் இதை பற்றி யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தடுக்கு சால்வ் பண்ண அது இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன வரும், ஏடி வருமா, ஏடி. இதுக்கு ஷார்ட்கட்ஸ் வேணால் அவனை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. ஆனால் தேரத்தைப்படி எல்லா தேரத்தையும் நான் ஒரு வீடியோவை போடுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாட்டே சொல்லி கொடுத்து போடுறேன். உங்கள் சாப்டர் முடிச்சுனா போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. சரி, இப்படி என்ன வரும்னா ஏபி ஃபஸ்ட்டு இந்த ஹோல் பகுதி எடுக்கிறோம் பை ஏடி சிக்குவல் டு ஏசி பை ஏஇ. ஸோ தெரிஞ்ச வேல்யூ மட்டும் போடுவோம். வேல்யூ போனால் இது ஏஇ என்ன பி என்ன வருது 12 வருது பை ஏடி வந்து 8 வருது சீக்குவல் டு ஏசி வந்து 18 வருது ஏஇ வந்து 12 வருது. ஸோ கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 கேன்சல் பண்ணால் 2, இங்கே 3 வரும். இதையும் 6 கேன்சல் பண்ணோம்னா 2, இங்கே 3 வரும். ஸோ ஆன்சர் என்ன ஆகுதுன்னா 3/2 சீக்குவல் டு 3/2. ஸோ ரெண்டு சேம் தான். ஸோ ரெண்டு சேமாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, தேர்ஃபோர் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. பிசி டிஇ இஸ் பேரலல் டு பிசி இதை எழுதிருங்க. அதே மாதிரி ரெண்டாம் கணக்கு பட போகிறோம். ரெண்டாம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா இது ஏ இது பிசி. ஸோ இது வந்து டிஇ. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி இது ஹோல் பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.6 கொடுத்துருக்காங்க. இதில் ஏடி மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க 1.4 கொடுத்துருக்காங்க. ஸோ 5.6 1.4 போச்சு என்ன வரும், 4.2 வரும். ஸோ 4.2 வரும். அடுத்து என்ன பகுதி கொடுத்துருக்காங்க, ஏசி. ஏசி வந்து ஹோல் பகுதி என்னென்னா 7.2 வருது. இதில் ஏஇ மட்டும் 1.8 கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு பகுதி என்ன வரும், கழிச்சோன்னா 5.4 வருமா. ஸோ வேலை எழுதியாச்சு. இப்போ நம்ம அதே தியரம் படி, அதாவது பேசிக் ப்ராபபிலிட்டி தியரி அப்படிங்கிற தேரி தேற்றத்தை படி நம்ம ஒரு ஃபார்முலா ஃபார்ம் பண்ணுறோம். ஏபி பை ஏடி சீக்குவல் டு ஏசி பை ஏஇ. இப்போ வேல்யூ மட்டும் எழுதுவோம். வேல்யூனா 5.6/1.4 சீக்குவல் டு 7.2/8.1. ஸோ எல்லாம் புள்ளியில் இருக்குது. ஸோ அடி கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பத்தால் பிரிக்கிடலாமா? ஸோ எல்லாத்தையும் பத்தால் பிரிக்கிடலாம். பத்தால் பிரிக்க நம்ம என்னன்னா 56/14 சீக்குவல் டு 72/18 வரும். ஸோ இப்போ அடித்து கொடுத்தோம்னா 7 அடிச்சு கொடுக்கலாம். ஸோ 2 வரும், இங்கே வந்து 8 வரும். ஸோ இதையும் அடித்து கொடுத்தோம்னா ஃபஸ்ட் ஒன் என்ன 4/1 வருது. அப்புறம் 4 அர்த்தம், அப்புறம் என்ன 4 அர்த்தமா. செகண்ட் அடிச்சு கொடுப்போம், 6 அடிக்கலாம். 6 அடித்தோம்னா இங்கே 3 வரும், இங்கேருந்து 12 வரும். ஸோ இதையும் அடித்து கொடுத்தோம்னா இங்கே 4 வரும், இங்கே 1 வரும். ஸோ இதுவும் 4/1. அப்படி என்ன அர்த்தம்னா 4:4 வந்திருக்கு. 4 = 4 வந்திருக்கு. ஸோ ரெண்டு சேம் தானே. ஸோ ரெண்டு சேம் வந்து என்ன அர்த்தம், தேர்ஃபோர் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. பிசின்னு தெளிவாக எழுதிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன். நன்றி.